சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாவின்னு நான் அண்ணன் கூப்பிடும், அவரையும் நான் அண்ணன் கூப்பிடுவார். நீங்கள் ரெண்டு ஒரு வயசு ஆளுக்கு தானே, மாமச்சினு கூப்பிட்டுக்குறாங்க எங்கள் அண்ணன். அதனால் அவர் கடைசி வரைக்கும் நான் என்ன கூப்பிட்டார், நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். கடாவியை கடாவி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்போ கடாவி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டார். எப்பேற்பட்ட வீரம் பாருங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறார், உங்கள் நாடாக இருந்தால் நேரம் பெரிய விழா வச்சு பாராட்டிருப்பீங்க, நாங்கள் போர் சூழலில் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி தட்டி கொடுக்குறாரு கடாவியை, அவர் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறார், போங்க பேசி கொடுங்க. இது சுட்டு சுட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு கருவியாக எங்கள் அண்ணன்ட்ட இருக்கிறது ஒன்று பாருங்க, உங்கள் இதை கொடுங்க, பிரித்து பிரிச்சுடுவார் அஞ்சு நிமிஷம் தான். இது வந்து 1990 ரஷ்யாவில் கண்டுபிடிச்சது, இது ஜெர்மனில் கண்டுபிடிச்சது. இது வந்து இந்த துப்பாக்கிக்கு இதுக்கு இது வித்தியாசம், இதில் 36 போடலாம், இதில் 40 தோட்டா போடலாம், இது இவ்வளோ வேகத்தில் போய் சுடும், இது இவ்வளோ வேகத்தில் சுடும். இவ்வளோ பெரிய அறிவு ஒரு மனிதன் ஒரு ஓகேவா, நான் அவர் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவர் ஒரு அதிசயம் தான். மறுபடியும் மாட்டிருந்தாங்க சுடுங்கன்னு கொடுத்துட்டு உட்காந்துருவேன். கடைசியா AK-74 வீக்கிலுக்கு தகராறாக இருக்கு பாருங்க. இந்த AK-74 இப்போ நாம யாரு, நாம கராத்தில பெரிய பிளாக் பெல்ட், நாம ஜிம் வேற. இங்கே போனோன்னா இந்த 10 தடவை இப்படி சிங்களர்கள் படம் வச்சிருக்கோம், 10 முறை இப்படி நின்று நின்று சுடணும். ஒவ்வொரு வட்டமாக இருக்கும், இந்த ஒவ்வொரு வட்டத்திலையும் போய் நின்று சுடணும். இந்த ஒரு முறை போய் இந்த ஒரு முறை வரும்போது நாக்கு தள்ளிடும், தொட ஆடிடும். எடா நம்ம ஜிம்மு, நம்ம கராத்தில ஒர்க் அவுட் ஆகலையடா, அவ்வளோதான் நம்ம தெம்பு, அவ்வளோதான். அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறவான்னு சொல்ல முடியாது, மானம் கெடுது. ரொம்ப வேற பேசியிருக்கோம், சரடா பண்ணுறது சரின்னு சுடும். கடைசியாக சுட்டா நெஞ்சில் அடித்தா 10 அது ஃபுல்லுங்கிறது, அது இல்லைன்னா 7-8 கீழே வந்துச்சுன்னா 9 அப்படி. எனக்கு அந்த 6-7 மேலே போக மாட்டேது. அங்கே நாக்காளி போட்டு கவனிச்சுட்டே இருக்காரு கடாவி, எதோதான் சொல்லி பார்க்குற எனக்கு புரியல. கடைசியாக பாருங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். கடாவி இங்கேருந்து சொல்லியிருக்கலாம்ல, நடந்து போகிறார் கிட்ட போய். அண்ணா அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமைக்கப்படுறாரு, தலைக்க வந்துக்கிறது ஸ்டிக்கர் இப்படி அமைக்கப்படுறாரு, டக்கு டக்குன்னு அமைக்கணும்னா தலைக்க வந்துருதுனே, அதனால் கீழே போய் அடிக்குது. சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நான் மாதவன் படத்தில், மாதவனை சுற்றிருப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. கொஞ்சம் இங்கே வாங்க, என்ன பிரச்சனை, இங்கே பாருங்கள் இப்படி அமைக்கிறார். அப்போ அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்கள் விசை இப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி உங்களுக்கு தலைக்க வந்துருக்கிறது பற்றியலாம், என் கை எப்படிங்க, கை வலிக்கிற வரை இப்படி பண்ணிகிட்டு இருங்க. அதெல்லாம் வீடியோவை வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து பேர் பறந்து தெரியாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வரும், என்றைக்காவது நாள் துக்காட்டாயம் வரும். எவனாவது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் வெளியிட்டு விட்டுருவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, போட்டு விடுறான் போட்டு விடுறான். என்னை கொள்ளத்தான் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள் பல பேர் கிளம்பான்.